வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய 3 பெஸ்ட்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம லாங் டைமுக்கு ராலி பண்ணலாம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். போர் இம்பேக்ட்னால நம்ம வந்து 17,000 உடச்சிட்டு இப்போ 17,500 போயிட்டுருக்கோம். பட் அதோடய இம்பேக்ட் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த போர் என்ன இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 கீழே, அதாவது 17,500 வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை கொண்டு போயிருக்கு. இப்போ அகெயின் வந்து இனிமேல் பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இது வரைக்கும் 60 புள்ளிகள் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆரம்பிச்சாங்க. ஸோ போரோட இம்பாக்ட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஒரு லோ ப்ரைஸில் தான் கிடைக்குது. கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஹையாக பை பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற டைம் கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம் எல்லா ஸ்டாக்லையுமே. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பையும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மானக்ஷா ஸ்டீல். 41.15 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, உங்கள் நேம்லேயே வந்துருச்சு. ஏன் பை பண்ணோம் அப்படின்னா 2022 பட்ஜெட் நல்ல ஒரு ஸ்டீல் செக்டருக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டாக இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாமே புக் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வழி பார்த்திங்கன்னா 12% இன்றைக்கி மட்டும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு ஒரு பெனி ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம்னு கண்டிப்பாக பை பண்ணுங்கள். வால்யூம் சொன்னிங்கன்னா நல்ல ஒரு பயபிள் தான் இருக்காங்க. 372,679. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக 8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஒரு பெரிய வெல் டவுன் ஆகும்போது அந்த ஸ்டாக் 7% தான் லாஸை புக் பண்ணியிருக்காங்க. 1 இயராக பாருங்கள் 86% ப்ராஃபிட்டும், 2 இயராக 372% ப்ராஃபிட்டும் புக் பண்ணிக்காங்க. 3 இயராக 130% ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. ஸோ ஏன் இந்த நம்ம மேனக்ஸியா ஸ்டீலில் நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்துடலாம். மானக்ஷியா ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செக்டர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக செயல்பட்டுருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர், அதாவது ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காங்க. கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. பெனி ஸ்டாக்ல இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கடன் ரொம்ப குறைவாக இருக்கணும், இல்லைனா கடனே இல்லாமல் இருக்கணும். லாஸ்ட் 2 இயராக பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ரெவன்யூவாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ 2 இயர் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இவங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட் நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெயினாக 0 ப்ளோ மட்டும் ப்ளஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆரம்பிச்சாங்க. மீடியம் அண்ட் லாங் டைம் மூவ்மெண்ட்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்டில் இந்த மானக்ஷியா ஸ்டீல் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. மானக்ஷியா ஸ்டீலோட கோட்டான் கோட் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 108 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 162 கோடியாக நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 5 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, இந்த கோட்டான் கோட்டில் 7 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. ஸோ நல்ல ஒரு கோட்டான் கோட் ரிசல்ட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. மானக்ஷியா ஸ்டீலோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 அபவ் இருந்தால் ஓகே, இவங்க பாருங்கள் 75% மேலே இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸோட சேல் கொடுங்க 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி மேலே நல்ல ஒரு அபிப்ராயம் வச்சு நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஃபாரின் இன்வெஸ்டர் ஸ்டாக்ல பாருங்கள் 3.5% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதர்ஸ் நம்ம பப்ளிக் நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17% ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 7% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிளியரன் கிறிஸ்டல் நல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மானக்ஷியா ஸ்டீலில் எவ்வளோ வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 49.60 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 76 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூகான் இன்ஃபாடெக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஐடி செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கண்டிப்பாக புக் பண்ணும். ஏன்னா ஐடி செக்டர் ஸ்டாக்கு எப்போயுமே நம்ம ப்ரொஃபைல் வச்சுக்கிறது நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணோம். வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம் தான், கிட்டத்தட்ட 454,770. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வீழ்ச்சி அடையும் போதும் 6% மேலே 1 மந்தாக ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக 170%, 1 இயராக பாருங்கள் 259%, 2 இயராக 432% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. பட் 3 இயராக பாருங்கள் 154% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ந்து வரும் சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு. சரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. மெயினாக அந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் அவங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை அதிகப்படுத்திக்காங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2% மேலே அவங்க பை பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். ஸோ கம்பெனி மேலே உள்ள டெவலப்மெண்ட்டை நம்பிக்கை வச்சு அவங்க பை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட இன்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் நல்ல ஒரு ஹையாக புக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் குறைவாக உள்ள கம்பெனி. இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் புக் பண்ணியிருக்காங்க. புக் வேல்யூ 2 இயராக அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெயினாக 0 ப்ளோ மட்டும் ப்ளஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மீடியம் அண்ட் லாங் டைம் மூவ்மெண்ட்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டியூகான் இன்ஃபாடெக்கோட கோட்டான் கோட்டை ரிசல்ட்டாக பார்த்தலாம். ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 27 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 30 கோடி நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. இவங்க நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணல, இந்த கோட்டான் கோட்டில் 1 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறனால கண்டிப்பாக வருங்காலத்தில் இன்னும் உள்ள ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கு மட்டும் 5% மேலே ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க.
ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். இவங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 69% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கு 50 above இருந்தாலே ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன ட்ரேட் ஆகலை. பட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் அதாவது டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 6% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 26% நம்ம ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் பேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 31 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை நான் வந்து ஒரு 1 year ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 48 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வைசாலி பார்மா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 58 ரூபா 60 பைசால ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. வால்யூம் நல்ல ஹை வால்யூமுங்க, 11,78,565. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம் தான். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 12% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்மா செக்டர் ஸ்டாக்கு நம்பி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்கும். மார்க்கெட் ஒரு பெரிய வீழ்ச்சி அடையும் போதும் 1 month பாருங்கள் 57% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. 3 month பார்த்தீங்கன்னா 71% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 1 year 45% ப்ராஃபிட்டும், 2 year 15%, 3 year 32% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 1 month பாருங்கள் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. சரி, இந்த விஷாலி பார்மாவை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்துடலாம். வைசாலி பார்மாவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துலாம். ஆனுவல் எனிக் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்காங்க. 52 week ஹைலைட் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நல்ல ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு ப்ரீவியஸை விட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 3 quarter-on-quarter ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ரெவன்யூ இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2 year இவங்க நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைக் பண்ணியிருக்காங்க. மெயினாக 0 kilometer பிளஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த மந்த் மட்டும் 20% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. மீடியம் அண்ட் லாங் டேர்ம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. வைசாலி பார்மாவை நம்ம 58 ரூபா 60 பைசா வரைக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்களோட கோட்டான் கோட்டர் ரிசல்ட் ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டரில் 19 crore நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 22 crore அவங்க நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான்களில் 1 crore புக் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 1 crore தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. மீதெல்லாம் அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த வைசாலி பார்மாவை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 month இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 69 rupees 40 paisa வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த ஸ்டாக் போகும். ஸோ இந்த ஸ்டாக் ரொம்ப பயப்படுறவங்க ஒரு 1.5 month இந்த ஸ்டாக்கு இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணிடும். இந்த ஸ்டாக்கில் நான் ஒரு 1 year ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் கண்டிப்பாக 112 rupees வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது.